வெல்கம் நியூஸ் ஃப்ரெஷ் வியூவர்ஸ். அஜித் நடிக்கும் 58வது படத்துக்கு விசுவாசம் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக அஜித் நடிக்கும் படத்தோட டைட்டில் படப்பிடிப்பு நடைபெறும் போது தான் வெளியாகும். ஆனால் இந்த படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா கமல் ரஜினி படங்கள் மாதிரி படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா முதல் ஆச்சரியமே. மேலும் அஜித் நடித்த முந்தைய படமான விவேகம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததுனால அந்த படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் அவருக்கே மீண்டும் ஒரு படத்தை நடிச்சு கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு அஜித். அதே மாதிரி விவேகம் பட இயக்குனர் சிவாவை அஜித் ரசிகர்களே சிலர் வெறுத்துட்டு வராங்க. மீண்டும் சிவா இயக்கத்துல அஜித் நடிக்க கூடாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு வராங்க. அதனால் தன்னால் அவருக்கு கெட்ட பேர் உண்டாகக்கூடாது, மீண்டும் அவரை ஒரு வெற்றி பட இயக்குனராக மாற்றணும் என்பதற்காக மீண்டும் சிவாவுக்கும் வாய்ப்பு கொடுத்ததாக சொல்லப்படுது. மேலும் வீரம் படத்தில் தம்பி சென்டிமெண்ட், வேதாளம் படத்தில் தங்கை சென்டிமெண்ட், விவேகம் படத்தில் மனைவி சென்டிமெண்ட் என தொடர்ந்து சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷன் படங்களை நடிச்சு வரும் அஜித் இந்த படத்தில் நண்பன் சென்டிமெண்ட் கதையில் நடிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விசுவாசமான நண்பனுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு விசுவாசனா என்ன அப்படிங்கிறத தன்னோட பாணியில புரிய வைப்பதே இந்த படத்தின் கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் குடும்பத்தோட பார்க்கும் வகையில ஒரு சென்டிமெண்ட் படம்னும் அதே நேரத்துல மீடியமான பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு தயாரிப்பாளருக்கு லாபத்தை தரும் வகையில உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் ஃப்ரெஷ்.